ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சொத்துரிமை ரத்து தான் நம்மளோட சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஸோ அந்த சொத்துரிமை எதுக்காக ரத்து செய்ய போகிறாங்க என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமா நம்ம ஃப்ரீபாக பார்த்தலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களா நெக் அதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு ஏதாவது வாங்கணுமா கன்ஃபார்மாக இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு நாட்கள் வந்து பேங்க் விடுமுறை அளிக்க போகிறாங்க அது என்னென்ன அப்படின்றத கன்ஃபார்மாக இந்த வீடியோ மூலயமா பார்த்துலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் போகிறேன் நெக்ஸ்ட்டு இதே போல் உங்களுக்கு பல அப்டேட்டட் நியூஸும் நம்மளோட முதலமைச்சர் பல திட்டங்களும் அறிவிப்பும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் நெக்ஸ்ட் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மளோட நியூ சேனலோட லிங்க் வந்து மேலே ஐ பண்ணில் கொடுக்குறேன் அந்த சேனல் மூலிமா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அது மூலிமா நீங்கள் ஈஸியாக க்ளியர் ஆகிடும் ஸோ இப்போ வாங்க என்னென்ன திட்டங்கள் என்னென்ன அறிவிப்புகள் நம்மளுக்கு ஏன் வந்து சொத்துரிமை ரத்து செய்ய போகிறாங்க அப்படின்றத கன்ஃபார்மாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சொத்துரிமையை வந்து ரத்து செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாவிட்டால் சொத்துரிமை மாற்றம் ரத்து சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கங்க ஸோ ஏன் வந்து சொத்துரிமை ரத்து செய்ய போகிறாங்கன்றத கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன எதற்காக காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவின் இருபத்தி மூணின் கீழ் அதாவது இருபத்தி மூணின் பிரிவின் கீழ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பெட்ரோலின் சொத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளோட பிள்ளைகளுக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னா பெற்றோர்களின் தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த சொத்து உரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெற்றோர்களின் தேவைகளை நம்ம வ அவங்களுக்கு கொடுக்காவிட்டாலோ நம்மளோட பெற்றோர்களை நம்ம வந்து அனாத ஆசிரமத்துலேயோ இல்லை அவங்களுக்கு தேவை ஆடைகளோ இல்லை நகைகளோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை நம்ம நிறைவேற்றாவிட்டால் நம்மளுக்கு சொத்து உரிமை ரத்து செய்யப்படும் அப்படின்னும் நம்மளுக்கு சென்னை ஹைகோர்ட்ன்னு உத்தரவிட்டிருக்காங்க அது எந்த பிரிவின் கீழ் பார்த்திங்கன்னா பிரிவு இருபத்தி மூணு கீழ் வந்து அவங்க உத்தரவிட்டிருக்காங்க ஸோ இது யாரோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைத்தியநாதன் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அந்த ஹைகோர்ட் நீதிபதி யார் பார்த்தீங்கன்னா வைத்தியநாதன் அவரோட தீர்ப்பில் வந்து அவர் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கைக்கான பராமரிப்பு தொகை பெற்ற தகுதியுடையவர்கள் அவங்க வந்து அவங்க பெற்றோருக்கு என்னென்ன தேவையோ அது வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் என்னென்ன என்னென்ன அவங்க பண்ணணும் அப்படின்றத நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு மூத்த குடிமக்கிற அவங்களோட பெற்றோர் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா உணவு உடவி அதாவது அவங்களுக்கு தேவையான சாப்பாடும் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதியும் எல்லாமே நம்மளோட நாம் வந்து செஞ்சு வச்சால் மட்டும்தான் நம்மளோட பெற்றோரோட சொத்துக்கள் நம்மளுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டுமே இல்லாமல் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஈடுகட்டும் நோக்கத்தில் அதிகபட்சமாக பத்தாயிரம் வரை பராமரிப்பு தொகை பெற்ற வழி வகுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்தாயிரம் வரை நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா இச்சட்டம் எப்போ வந்துச்சு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு நியூஸ் வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைரெக்டாக நியூஸில் வந்து வெளியிட்ருக்காங்க நெக்ஸ்ட் ஆர்டிகளை வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் கன்ஃபார்மாக நம்மளுக்கு சொத்து உரிமை வேணும்னா அதாவது நம்மளோட பெற்றோர்களின் சொல்ல சொத்து நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு தேவை அப்படின்னா நம்மளோட பெற்றோர்களின் அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை தேவைகளையும் நம்ம கன்ஃபார்மாக பூர்த்தி பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களோட பெட்ரோல் டேரெக்டாக அவங்களோட பெற்றோர்களை பார்த்தீங்கன்னா அனாத ஆசிரமத்துலையோ இல்லை அவங்க பெற்றோருக்கு தேவைய தேவையான உடையோ சாப்பாடையோ இல்லை தேவையான இந்த உணவையோ ஏதாவது கொடுக்காவிட்டாலோ சொத்துரிமை மாற்றம் ரத்து அப்படின்னு நம்மளோட சென்னை ஹைகோர்ட்டை வந்து உத்தரவிட்டிருக்காங்க அதோட பிரிவு பற்றி நம்மளுக்கு பிரிவின் இருபத்தி மூணு கீழ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கன்ஃபார்மாக இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு என்னென்ன எப்படின்றத கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் ஏன் வந்து அந்த பதினொன்று நாட்களில் வந்து நம்மளுக்கு பேங்க் வந்து லீவ் விட போகிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் ஹாலிடே இன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வங்கிகளுக்கு பதினோரு நாட்கள் விடுமுறை இருக்கும் அதாவது இந்த மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேங்க்கில் வந்து கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் வந்து விடுமுறை இருக்கும் அப்படின்னும் நம்மளோட இணையதளம் மூலியமா தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க ஸோ அது என்னென்ன எதிர்க்காக காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறையா வந்து ஃபார்மாலிட்டிஸும் நிறைய வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவற்றின் வங்கிகள் எப்பப்போ லீவ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் அஞ்சாந்தேதியும் மார்ச் மாதம் பதினொன்றாந்தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்களில் விடுமுறை இருக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆகிய தேதிகள் மூடப்பட்டு இருக்கும் இது தவிர ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான்கு நாட்கள் நம்மளுக்கு லீவ் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமையும் ரெண்டு ரெண்டு நாட்கள் லீவ் ஊற்றுரும் ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதாவது மொத்தம் பதினொன்று நாட்களுக்கு வங்கிகள் எந்த வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகா சிவராத்திரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பீகார் தினம் அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஹாலிடேஸ் வர்றதுனால கிட்டத்தட்ட பேங்க் வந்து மார்ச் மாதம் பதினோரு நாட்கள் வந்து விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே நான் நீங்கள் வந்து டைரெக்டாக டிஸ்பிளே பார்த்துட்ருக்கேங்க இந்த விடுமுறை நாட்களை தவிர பொது பொதுத்துறை வங்கி வங்கிகளை தனியார் மைய மயமாக்குவதற்கு எதிர்பார்ப்பு தெரிய வந்து ஒம்பது ஊழியர்களின் அதாவது யூஎஃப் பி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை நிறைய வேலை போயிட்டுருக்கு அப்படின்னும் அவங்களோட தரப்புலேருந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இதனால தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு பதினோரு நாட்கள் வந்து லீவ் இருக்கும் அப்படின்னு பேங்க் சைட்லேருந்து வெளியிட்ருக்காங்க ஸோ எல்லாமே தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆர்டிகல்ஸில் எல்லாமே லைவாக டிஸ்பளேலாம் பார்த்துடலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூஸ் சைட்லேருந்து நிறையா விஷயங்களாக வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல திட்டங்கள் பல அறிவிப்புகள் உங்களுக்கு தேவை அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு அவன் சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலேயும் ஒரு குட்டி லைக் கொடுங்க வாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்